அடுத்த 24 மணிக்கு ஏ என்ன சாட் ஜிபிடி லைஃப் கண்ட்ரோல் பண்ண போகுது. அதாவது சாட் ஜிபிடி என்ன சொன்னாலும் அதை நான் செய்யணும். ஆனா அதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி என்னது ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். இப்போ எங்க பார்த்தாலும் ஏஐ சாட் ஜிபிடி ஜிபிடி 4 பத்தி தான் பேச்சு. அப்படின்னா இந்த சாட் ஜிபிடின்றது கிட்டத்தட்ட நம்ம சிட்டி ரோபோட் மாதிரி, சாரி தப்பான சிட்டி காமிச்சிட்டேன், சிட்டி ரோபோட் மாதிரி கிட்டத்தட்ட நம்ம மூளை எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் இதுவும் வேலை செய்யும். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் நிமிஷத்துல கொடுத்துரும். சாட் ஜிபிடி, நான் இன்டர்வியூக்கு போனோம், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேட்டால் நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. நான் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது சொல்லிக் கொடுக்கும். எனக்கு வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் வந்துட்டு நீ கிரியேட் பண்ணி கொடுனா கிரியேட் பண்ணி கொடு. பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்ற பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அப்படியே விட்டோம்னா எந்திரன் அண்ட் டெர்மினேட்டர் மூவிஸில் வர மாதிரி அதுங்க இஷ்டத்துக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும்னு சொல்கிறாங்க. கேட்கவே பயமாக இருக்குல்ல, ஒரு ஏஐ நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ சாட் ஜிபிடி ஏஐ கிட்ட போயிட்டு நீ என்ன சேலஞ்ச் வேணால் கொடு, அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். அதாவது சாட் ஜிபிடி என் லைஃப் கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ அது எந்த மாதிரி சேலஞ்ச் கொடுத்தாலும் அதை நான் பண்ணணும். அந்த ஏஐ என்ன சேலஞ்ச் கொடுக்க போகுது, சேலஞ்செலாம் எப்படி இருக்குன்ற எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ. ஸோ சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண போகிறேன், எனக்கு எந்த ஒரு 5 சேலஞ்ச், ஃபனி சேலஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ என்ன மாதிரி சேலஞ்ச் கொடுக்க போதுன்னு தெரியல, பயமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு, யோசிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன இவ்வளோ யோசிக்குது, எதிர்பார்த்தது. ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னதுன்னா, நமக்கு யாருன்னே தெரியாதவங்கிட்ட போயிட்டு உப்பு முட்டை ரைடு கேட்கணும். எத்தனை பேர் அடி வாங்க போகணும் பார்ப்போம். வாங்க கைஸ், அங்கே ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாம் இருக்க உப்பு முட்டை. கேட்கவே பயமா இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுத்துருக்கு, யாருன்னே தெரியாதவங்கிட்ட போயிட்டு ஒரு உப்பு முட்டை ரைடு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ இன்ட்ரெஸ்டட், என்னை வந்து இங்கேருந்து அந்த கொஞ்சம் மணிக்கு வரைக்கும் மட்டும் உப்பு முட்டை கொண்டு போகிற மாதிரி வருது. ஜீனமாவும் ப்ரோ. ப்ரோ என்னால தூக்க முடியாது ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? பாபு. பாபு தேங்க்ஸ் ப்ரோ. கம்ஃபர்டபுளாக இருக்கு. அப்பா ப்ரோ சூப்பர் ப்ரோ. நம்ம ராபர்ட் ப்ரோக்காகவாத லைக் பண்ணுங்களேன். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ப்ரோ உங்கள் கோல், அவ்வளோதான். ஐயோ முடியல. நம்ம போதும் ப்ரோ, போதும் ப்ரோ, போதும் ப்ரோ. Thank you so much bro, super bro. So guys, if you the two bros help me in the challenge vandu vetrikaramaa mudichitom, idhula nariya tarangal erpoda nenachen, but by god's grace we finish it. So ipo nama next challenge polam. So guys, ipo nama adutha challenge enna paathina, or public place la poi dance aadanum solliranga, and adu keeliye paathina public place la poi paadanum appdinu or challenge irukku. So na enna panna porren, idu rendathiyum seithu paadite aada porren. நான் கண்ணை மூடிட்டு பாட போகிறேன். ஸோ ஹார்ட் பீட் பயங்கரமாக இருக்கும், நிறைய பேருக்காக சுற்றி காதுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அருமையான குரலில் உங்களுக்கான ஒரு பாடல். நான் மட்டும் தண்ணி ஆடுறத பார்த்து அங்க இருந்த பசங்க ரெண்டு பேரும் நானும் வரேன்னு சொல்லிட்டு எங்கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சாங்க. பயமாக இருந்தது, அப்படியே பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பார்க்கே இப்போ நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ கேமராக்கு பின்னாடி போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வைப்பாக இருந்தது. நல்ல வேலை எப்பயும் பண்ணுற மாதிரி இது ஒரு பிராங்காக போயிடுமோன்ற பயத்திலே இருந்தேன். ஸோ இந்த வாட்டி அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி வந்து முன்னாடியே போய் பேசி பாட்டு பாடினேன். ஸோ வத் எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சேலஞ்செலாம் பண்ணும்போது என்னோடய கம்பத்தோட்ட வெளில வரது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்களையும் அன்க அவங்களோட கம்பத்தோட்ட வெளில கொண்டு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை க்ரியேட் பண்ணுன்றது தான் ஒரே ஒரு நோக்கம். ஸோ நம்ம கொடுத்துருக்க அடுத்த சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யாருன்னே தெரியாதவங்கிட்ட போயிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லணும்.
சொல்லிட்டு அவளை விஷ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சாட் ஜிபிடி எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சதுன்னே தெரில, பட் இது மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹாப்பி பர்த்டேனா. என்னடா சொன்னா ஹாப்பி பர்த்டே திருப்பி சொல்றாங்க, நல்லா இருக்கே இது, டெய்லி ட்ரை பண்ணலாம். சாட் ஜிபிடி நல்லா கொடுத்துருக்கு. ஹாப்பி பர்த்டே, ஹாவ் எ கிரேட் டே, என்ஜாய் யுவர் டே. நம்ம பையனோட பர்த்டே இன்னைக்கு, எல்லாம் விஷ். ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்யூ. தட்ஸ் தி பாட் மேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னி ஹேட் ஆர் ஒரு ஃபன்னியான ஒரு விக்கை போட்டுட்டு வந்து சேஞ்சஸ் கிட்ட போயிட்டு என்னோட நியூ ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை கேட்கணுமா. ஸோ நம்மக்கிட்ட ஹேட் இல்லை, பட் ஆனால் விக் இருக்குது. 90s கிட்ஸ் வீடியோக்கு வாங்கின விக் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த விக் தான் அது. இப்போ நம்ம பப்ளிக் கிட்ட போயிட்டு நம்மளோட நியூ ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ தாத்தா கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். தாத்தா, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா தாத்தா? நன்றி தாத்தா, நன்றி நன்றி நன்றி. நல்லா இருக்கா ஹேர் ஸ்டைல்? ஒரு கேமரா பார்த்துட்டு போயிட்டு நான் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? சரி.